எனக்கெல்லாம் எங்கள் அம்மா அப்பா கிட்ட சின்ன வயசில் சினிமா ஆக்ட் பண்ணுறதுக்கு சென்னை வருவேன். ஆந்திர மாநிலத்திலேருந்து ரங்கூன் ரவுடி அப்படின்னு சொல்லி ஒரு படம், தாசர் நாராயண்ராவ் சார் ஒரு நாலு படம் தொடர்ந்து கொடுத்தாரு, சைல்டு ஆர்டிஸ்டாக. அப்போ சென்னைக்கு சர்க்கார் எக்ஸ்பிரஸில் வருவேன். அந்த கொய்யாத்தோப்பில் ரங்கராஜபுரம் எம்ஆர் வாசு சார் வீட்டு பக்கத்தில் ஒரு 25 ரூபாய்க்கு ஒரு ரூம், நைட்டெல்லாம் பயம் எனக்கு. அந்த சவேரா ஹோட்டலில் பாபுராவன் சொல்லி கசல்ஸ் பாடுவார் 10ஆம் மாடியில் இந்தியன் மியூசிக்கு. அங்கே போயிட்டு ஆவாராவும் மேய்க்கு பழமே ஆசமாந்துக்கே தாராவும் இந்த மாதிரி பாட்டு பாடினா 30 ரூபா கொடுப்பாங்க வீக்லி ஒரு நாள். ஸோ அங்கேருந்து வரும்போது ஸ்ட்ரீட் லைட் இல்லைன்னா ஆஞ்சனேயா ஆஞ்சனேயா ஆஞ்சனேயான்னு ஸ்பீடாக சைக்கிள் பெடல் எடுப்பேன். அது கிஃப்டாக வந்த சைக்கிள் எனக்கு, சென்னை தூக்கிட்டு வந்துட்டேன். அப்போ எம்எஸ் விஸ்வநாதன் சார்கிட்ட அசிஸ்டண்ட்டாக சேர்கிறதுக்கு ஒரு படம் வாய்ப்பு. அந்த படம் வந்து ஒரு ஆண் ஒரு பெண், ஓ ஆடதி ஓ முகாடு. அந்த ஹீரோயின் தம்பி கேரக்டர் 13 வயசு பையன். அந்த பூஜை ரெக்கார்டிங்கை கூப்பிட்டாங்க. அந்த நேரத்தில் எம்எஸ்வி சார் பார்க்கறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. அந்த பூஜை ரெக்கார்டிங்க்கு நாங்கள் எல்லாம் போனோம், நடிகர்கள் எல்லாம் நடிக்கிறவங்க எல்லாம். ஸோ அப்போது அண்ணன் எஸ்பிபி அவர்கள் தான் எனக்கு பாட போகிறாரு. அந்த பூஜை ரெக்கார்டிங்கு இந்த பையன் கேரக்டர் பாடக்கூடிய பாட்டு, அவர் வரத்துக்கு ஒரு அரை மணி நேரம் லேட் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. இதுக்குள்ளே நான் வந்து ஒரு சின்ன கசல் பாடினேன். எம்எஸ்வி சார்கிட்ட எங்கள் அப்பா சொல்ல நான் போய் ஒரு கசல் பாடினதுக்கு இந்த அந்த பாட்டு சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு சொல்லி கொடுத்து அது நம்ம இடம், அது ரெக்கார்டிங் செட்டப் எல்லாம் புதுசு எனக்கு. அந்த பூத்தில் மைக்கு முன்னாடி நின்று அது கண்ணாடி வெளி ஆர்கெஸ்ட்ரா அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு எக்ஸைட்மெண்ட்டு. நல்லா பாடுற தம்பி, ஆனால் கொஞ்சம் அந்த நடுக்கம் இருக்குது, நீ அசிஸ்டண்ட்டாக வந்துரு அப்படின்னாரு. சரி சார், நீ என்ன பண்ணிகிட்ருக்க இப்போ? 7ஆம் கிளாஸ்லேருந்து 10ஆம் கிளாஸ் ஜம்ப் பண்ணேன் சார், 5ஆவது வாட்டி எழுதுறேன் அப்படின்னேன். இன்னொரு வாட்டி எழுதிட்டு வந்துரு, என்கிட்ட அசிஸ்டண்ட்டாக வா, உனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது அப்படின்னு சொன்னார் அவர். அப்போ எல்லாம் யேசுதாஸ் சார் எஸ்பிபி சார் எல்லாம் மீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதாவது மியூசிஷியன் மியூசிக் டைரக்டரை ஒரு 6 மாதம் சிங்கரான பிறகு யேசுதாஸ் சார் அந்த எல்பி ரெக்கார்டை எடுத்துகிட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் சுற்றின பிறகு தான் எல்பி ரெக்கார்டே அந்த 7 மணிக்கு எலிகண்ட் ஃபேட்டில் போகும்போது மீட் பண்ணி யேசுதாஸ் சார்கிட்ட வாங்கினார். இது விஜயகிருஷ்ணமூர்த்தி ஐயா சொன்னார் எனக்கு. எஸ்பிபி சார் மீட் பண்ணும்போது தமிழ் உச்சரிப்பு கொஞ்சம் கரெக்டாக பண்ணிவிட்டு நீ தமிழ் கற்றுக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி எம்எஸ்வி ஐயா சொல்லி 10 மாதம் கற்றுக்கிட்டு வந்த பிறகு தான் வாய்ப்பே தந்தார். அந்த மாதிரி ஒரு இடத்துல எனக்கு யார் பேக்ரவுண்ட் இல்லை. ஸோ 25,000 பாட்டுன்றது வயிற்று பழப்புக்கு தான் பாடினேன். 25,000 பாட்டு பாடுவேன்னு எதிர்பார்த்து யாரும் பாட மாட்டாங்க. எனக்கு வாய்ப்பு வந்ததே பெரிய விஷயம். என் குடும்பத்தை காப்பாற்றணும், எங்கள் அம்மா அப்பாவை சந்தோஷமாக வச்சுக்கணும், இந்த இதில் தான் நம்ம எல்லாம் ஓடுவோம். அதுக்கப்புறமா அங்கே போய் ஸ்வரம் எழுதினேன். ஒரு பெரிய அசிஸ்டண்ட்டு மியூசிக் டைரக்டர் எம்எஸ்வி சாருக்கு டக்குன்னு ஸ்வரம் எழுதினேன். சின்ன வயசில் சங்கீதம் கற்றுக்கிட்டதுனால அவர் தானி தரணி சாகாமக கமபாத பாமக அப்படின்னு ஸ்வரம் எழுதினேன். ஏ தம்பி நல்லா எழுதுறியே அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டினார். அவர் சிகரெட் சாப்பிட்டு வெளியே போகும்போது அந்த அசிஸ்டண்ட்டு இன்னொரு வாட்டி ஸ்வரம் எழுதுனேன், நீ வந்து சென்னையில் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார். பயந்து அதுக்கப்புறமா அந்த மகான் பாருங்கள் எம்எஸ்வி சார் 2வது பாட்டு என்ன தம்பி எழுதுறீங்க அப்படின்னா, நீ எழுதிட்டிருக்கேன் சார், பிடிச்சிட்டார் அவர், இவனை வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அதுவும் தாண்டி ஒரு கஷ்டத்தை இஷ்டமாக மாற்றிக்கிட்டு லைஃப்பில் ஒரு தெலுங்கில் ஒரு 10,000, தமிழில் ஒரு 10,000, கன்னடா லாங்குவேஜில் ஒரு 4,000, அதர் லாங்குவேஜஸ் இன்னொரு 1,500 சாங்ஸ், சினிமாவில் வாய்ப்பு கிடைச்சது அந்த இறைவனுக்கு நன்றி செலுத்துகிற ஒரு அற்புதமான ஃபீல் எனக்கு கொண்டு வந்தது இந்த ஆல்பம். அதாவது எது நாளைக்கு என்ன கிடைக்குமோ தெரியாத ஒரு வாழ்க்கை. உனக்கெல்லாம் கோகுலுக்கு இந்த மாதிரி அப்பா அம்மா கிடைச்சது பெரிய பாக்கியம். இந்த மாதிரி ஒரு மீடியா கூப்பிட்டு அதுக்கு பின்னாடி எவ்வளவு செலவிருக்கும், அவரே எடுத்து இன்னொருத்தர் மூலமாக ரெக்கமெண்டேஷன்ஸுக்கு போய்
ஒரு இசையமைப்பாளர் மீட் மீட் பண்ண முடியாத நிலமை. நாங்கள் எல்லாம் 90க்கு முன்னாடி எல்லாம் எல்லா லாங்குவேஜஸ் சென்னை தானே, அதனால தான் பெங்காலி ஒரியா போஜ்பூர் எல்லாம் பாட வாய்ப்பு கிடைச்சிது. இன்றைக்கி கல்கட்டா போய் ஒரு மியூசிக் மீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதுவும் இந்த பிளாட்ஃபார்மில், டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில். எங்கேயோ ஒரு பொண்ணு செந்தூரா அப்படின்னு பாட்டு பாடினாங்க, கனடாவில் பொண்ணு ஈமானை பார்த்துட்டு கூப்பிட்டு பாட்டு கொடுத்தார். அந்த மாதிரி வாய்ப்புகள் நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நீ வந்து முயற்சி செய்யணும், சாதனை செய்யணும். பிரதீபா இருக்கட்டும், கோகுலா இருக்கட்டும், நானா இருக்கட்டும், டெய்லி நம்ம சாதனை செஞ்சால் தான் பாட முடியும். ஸோ ஆல் தி பெஸ்ட் பிரசாத் சார், உங்களுடைய தம்பதியினருக்கு மிக்க நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். பையனுக்கு இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்ததுக்கு கிரேட், தேங்க்யூ. அவருடைய சாங் எடுத்து வந்து உள்ளத்தை அழித்தாலும் மாமா நீ பாடுற அப்படின்னு. அது காலையில நான் வந்து 8 மணிக்கு காவிச்சுட்டு, அது வேறு 7 கட்டில் இருக்கும், அதான் 3வது மாடியில் இருக்கும். மாமா நீ மாமா ஸ்டார்டிங்க, அதுக்கு மேல போகும். ரொம்ப கஷ்டமான சாங். ஆக்சுவலி வந்து அந்த 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 ஆல்பத்தில் வந்து அந்த பாட்டு மட்டும் மட்டும் இல்லை, எல்லா சாங்குமே வந்து ஹை பிட்ச் சாங்ஸ் தான் சொல்லிட்டு ஒரு லெபனான் சிங்கர். இந்த மாதிரி ஒரு ஸ்டைல் ஆஃப் லெபனான், இது ஆல்பம் எடுத்துன்னு வந்துட்டு இந்த ஸ்டைலில் நம்ம பண்ணுறோம், நீ பாடுற அப்படின்னு. எல்லா பாட்டுமா மாற்றி பாட முடியும். என்ன தலைவா என் மேலே கோபமா அப்படின்னு, இல்லை இல்லை நீங்கள் தான் பாடணும் அப்படின்னு சொல்லி. அது இன்றைக்கும் எந்த எந்த மலேசியா, சிங்கப்பூர், துபாய், இங்கே போய் நம்ம என்டர்டெயின்மெண்ட்டுக்கு எந்த இடத்துக்கு போனாலும் இதுதான் முதல் வரிசையில் நிற்கிற பாடல்கள். ஐ லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ சொன்னாலே உள்ளத்தை அள்ளி அள்ளி தந்தாளே, வெல்வெட்டா வெல்வெட்டா மெல்ல மெல்ல தொட்டுட்டா கரமுக்குள் தள்ளி விட்டுட்டா, ஹே மன்மதன் அண்ணாட மேலம் கொட்டிட்டா, புது ரோஜா பூத்திருக்கு இளம் மாலையிலே, வான்மேகம் பூத்தூவும் பனிவாடையிலே. சொல்லிட்டே போன நிறைய சாங் பாடிப்பாப்டி. அது யாரது யாரது அங்கே என் காதல் தேவதையா, பறி போனது போனது நெஞ்சம் இதுவா சோதனையா, மனோஜா தோட்டம்தான் கட்டியது. மீனா பொண்ணு, ஆக்சுவலி வந்து மீனா பொண்ணு, மீனா பொண்ணு, மீனா பொண்ணு, மாசி தோட்டா மாறா பொண்ணு, ஐயா கண்ணு ஐயா கண்ணு, போட்டா மாறா பொண்ணு. அதே மாதிரி ஒரு ஃபேமிலி சாங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த மண்வாசனை மண்வாசனை கலந்த அந்த நாட்டுப்புற டியூன் பண்றதுல மெலடி பண்றதுல சிற்பி சார் கிரேட். அதை சொல்லி அப்படி இல்லை, அது ஆக்சுவலி வந்து மனோஜ் சார் அந்த நான் தான் இப்போ இந்த இதில் கூட சொன்னேன், சித்ராம்மா, எஸ்பி பாலசுப்ரமணி சார், ஜானகி அம்மா, மனோஜ் சார், இவங்கெல்லாம் ரெக்கார்டிங் வந்தாங்கன்னா ஹாஃப் அன் அவரில் வந்து அந்த சாங்கை முடிச்சுட்டு போயிடுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு அந்த கேப்சரிங். ஏன்னா ஒரு சிங்கர் வந்து ஒரு கம்போசர்ஸ் எதுக்காக கூப்பிடுவாங்கன்னா, அப்போ 7:00 ஒரு சாங் முடிக்கணும்னா சிங்கர் வந்து ஒரு 12 மணிக்கு ட்ராக்கெல்லாம் முடிச்சோம்னா ஒரு 1 ஹவரில் வாய்ஸ் மிக்சிங் முடிச்சுட்டு கொடுத்துருவாங்க. ஏன்னா 2 மணிக்கு இன்னொரு மியூசிக் டேரக்டரோட கால் ஷீட் அங்கே இருக்கும். ஸோ அந்த ஒரு மணி அந்த அந்த 7:00 அந்த சாங்ஸை ஃபினிஷ் பண்ணணும். அதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா, அதனால தான் 25,000 பாட்டு மனோஜ் சார் பாடிக்கிட்டார் அப்படின்னா, அதுக்கு காரணம் மனோஜ் சார் மட்டும் இல்லை, எஸ் ஜானகி அம்மா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஹவருக்கு மேலே ஒரு சாங்ஸுக்கு அவங்க டைம் எடுத்துக்கிட்டதே கிடையாது. அதுதான் வந்து எல்லா கம்போசர்ஸும் அதனால விரும்புவாங்க, சரி மனோஜ் சார் கூப்பிட்டோம்னா அப்போ ஒரு 15 மினிட்ஸில் சாங்கை பாடிடுவார். ஏன்னா இப்போ 15 மினிட்ஸ் இங்கே பாடினா அடுத்த ஸ்டுடியோக்கு போயிடுவாங்க அவங்க. ஸோ அந்த டைம் சேவ் பண்ணுறது வந்து இந்த மாதிரி லெஜெண்டரி சிங்கர்ஸ் வந்து, அது எங்களுக்கு கிடைச்ச கம்போசர்ஸுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வரப்பிரசாதம். அது வந்து அவங்களுக்கு எந்த அளவுக்கு அது 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 காடு கிப்டின்னு தான் சொல்லணும். இவங்களுக்கு அது இறைவன் கொடுத்த வரப்பிரசாதம் தான். அது 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 அதுக்கு காரணம் வந்து இசை வந்து முறைப்படி நான் வந்து கர்நாடக வோக்கல் சங்கீதத்தில் கற்றுக்கிட்டேன். இளைஞர்கள் அத்தனை பேர் கற்றுக்கணும். ஏன்னா இசை அமைப்பாளர் என்ன சொல்கிறாரோ நமக்கு புரியணும்னா,
அந்த காலத்துல வாக்மேன்லயும் ரெக்கார்ட் பண்ணுவோம். ஏன்னா அவர் நீ தப்பு பாட்டா அப்படினா சார் நீங்க பாண்டதான் காட்டுறதுக்கு வேணும். அதுவும் வேணும் நமக்கு ஸ்வர ஞானம் இருந்தா அசிஸ்டண்டா வர்க் பண்ணதனால நான் அது டக்னா அவங்க சொன்னது உடனே எழுதி ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் கேட்டாலும் பாடுவோம். பட் இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நாள் 20 சாங் சினிமா பாட்டு பாடுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சது 91 நவம்பர். அதுக்கு காலையில் எழுந்திரிச்சு ரசம் சோறு தயிர் சாதம் எல்லாமே பண்ணி கொடுத்த என் மனைவிக்கு நன்றி. ஏன்னா சாயந்தரம் வரைக்கும் ஸ்டூடியோ தான் இருப்போம் பல நாள். ஸோ அதெல்லாம் வாய்ப்புகள் கிடைக்கிறது அது பெரிய விஷயம். இந்த மாதிரி இசையமைப்பாளர்கள் கொடிகட்டி பறந்த படங்கள் உள்ளத்தை அழித்தாலும் ஐ திங்க் ஒன் இயருக்கு மேலே ஓடிச்சு. அந்த மாதிரி மேட்டுக்குடி, அதே மாதிரி மேட்டுக்குடியில் வந்து ஒரு பாம்பன் சாமியுடைய பாடல் வந்து 6666 பாட்டில் இருக்கிற அதில் அவருடைய ஸ்லோகம் பாபநாசன் சிவனுடைய ஒரு ஸ்லோகத்தையும் எடுத்து ஒரு கீர்த்தனையும் எடுத்து சாங் பண்ணால் அதில் வந்து மனோ சாருடைய சப்போர்ட்டும் மறக்கவே முடியாது. ஏன்னா அது வந்து ஒரு சண்முகப்பிரியா ராகத்தை நாங்கள் கம்போஸ் பண்ணி பண்ணியிருப்போம். சொல்விலாசமராத நான் மறை தூய ஜோதி என்றோதுமாகதி நல்கி அழகனுள் கல்வி கேள்வியினால பாபதி காதி நேரடி பாடும் மாதமிழ் செல்வர் நாயகனே திருப்போரூரம்மானே தமிழ் செல்வர் நாயகனே திருப்போரூரம்மானே சரவண பவ என்னும் திருமந்திரம். இந்த பக்கம் ஆக்சுவலி வந்து சுந்தர் சி சார் வந்து ஆக்சுவலி மருதமலை மாமனியோ முருகையா மாதிரி அப்படியே மேலே போயிட்டே இருக்கணும் மதுரை சோம் சாங் மாதிரி அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் சொன்னார். அது ஆக்சுவலி வந்து மனோ சார் வந்து அந்த ஃபுல் ரெக்கார்டிங் எங்கள் கூட இருந்து அதை வந்து அந்த சுரமெல்லாம் எழுதிக்கிட்டு எப்படியெல்லாம் மேலே டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவர் ஹாஃப் அன் அவரில் ஒரு சாங் படிக்கணும் இன்னொரு ஸ்டுடியோவில் போய் சம்பாதிக்கலாம் பட் இருந்தாலும் அந்த பர்டிகுலர் சாங் வந்து அவர் கூடவே இருந்து மற்ற எல்லா ரெக்கார்டிங்குமே ஒதுக்கி வச்சுட்டு அந்த சாங்ஸை வந்து அந்த ஆல்பம் ஃபுல்லாகவே கூட இருந்து எனக்கு பண்ணி கொடுத்தாரு. அதெல்லாம் மறக்க முடியாத சம்பவங்கள். அதை இந்த நேரத்தில் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. காலம் திரும்புது, அதான் காலம் திரும்புது. அதே மாதிரி கோகுலுக்கும் இந்த டீமுக்கும் நல்ல காலம் திரும்பி தொடர்ந்து அவங்களுக்கு வந்து நல்ல வாய்ப்புகள் அமையணும். நல்ல வாய்ப்புகள் அமையறதுக்கு மனோ சார் சொன்னதுதான் இன்னைக்கு நான் இப்போ கோகுலுக்கு சொல்றேன், வெல் ப்ராக்டிஸ், டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஒரு மணி நேரம் வந்து சண்டை வருஷா சல்லி வருஷா தாட்டு வருஷா ரெகுலராக நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா டெஃபினெட்லி உங்களுக்கு மென்டராக இருந்து வழிகாட்டுறதுக்கு மனோ சார் இருக்கிறாரு. இதுக்கு மேலே வேறு என்ன வேணும்? எப்போ வேணாலும் நீங்கள் வந்து ஒரு சாங் எப்படி பாடணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறது உங்களுக்கு மனோ சார் இருக்கிறாரு. அதனால் அவருடைய வழிகாட்டுதலில் நீங்கள் ஒரு மிகப்பெரிய உச்சத்தை தொடரணும்னு மனமாற இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். நேயர்களுடைய விருப்பம்